ஜார்க்கண்டில் போலி ஆவணங்கள் வாயிலாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை அபகரித்ததாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். ஐஏஎஸ் அதிகாரி சாவி ரஞ்சன் உட்பட 14 பேரை கைது செய்தனர். விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அனுப்பிய 7 சம்மன்களை புறக்கணித்த முதலமைச்சர் சோரன் 8வது சம்மனுக்கு பதிலளித்தார். கடந்த 2ஆம் தேதி கவர்னர் மலைக்கு சென்ற சோரன் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்தார். போக்குவரத்து அமைச்சர் சம்பாய் சோரனை முதலமைச்சராக நியமிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் சட்டசபை உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தையும் கவர்னரிடம் வழங்கினார். பின்னர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடைபெற்று வரும் சட்டசபை தொடர் வரும் மார்ச் 3ஆம் தேதி நிறைவடைவதால் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் விசாரணைக்கு வந்த அந்த மனுவில் நீதிபதி சுஜித் நாராயணன் பிரசாத் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி மறுத்தார். அடுத்த விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்திகளை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், பிரதமர் மோடி இன்று முக்கியமான விஷயம் ஒன்றினை சொல்லியுள்ளார். தென் தமிழகத்தின் வளர்ச்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று மோடி கூறியுள்ளார். பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பூமியில் நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை என பிரதமர் கூறியுள்ளார். திமுக கட்சி என்றாலே அது ஸ்டிக்கர் ஒட்டும் கட்சிதான் என்பதை இன்று நிரூபித்துள்ளனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்துள்ளதில் சீனக்கொடி ஒட்டியை விளம்பரம் செய்துள்ளனர். கனிமொழி பழைய உலகில் நின்று கொண்டு கனவு காண்கின்றார். திமுக கூட்டணி கட்சிகளை வைத்து வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. கூட்டணியை வேண்டாம் என்று திமுக தேர்தலில் வெல்ல முடியுமா என கனிமொழி எம்பிக்கு அண்ணாமலை சவால் விடுத்தார். மீன்வளம் மற்றும் மீனவர்களின் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் அவர் மீது நடந்து வரும் வழக்கு சரியான முறையில் நடைபெற்று வந்தால் அவர் உள்ளேதான் செல்ல வேண்டும் என கூறினார். குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. குலசேகரன் பட்டத்தில் புதிதாக அமையவிருக்கும் இஸ்ரோ ராக்கெட் ஏவுதள பணி இதன் மூலம் தொடங்கியது. இதனிடையில் பிரதமர் மோடி நேற்று காலை அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து குலசேகரன் பட்டம் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ரோஹினி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதாவது குலசேகரன் பட்டத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு ஒரு முன்னோட்டமாக ரோஹினி எனும் சிறிய வகை ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சிறிய ராக்கெட்டில் காற்றை அளவிடும் RS-200 சவுண்டிங் கருவியை வைத்து சோதனை நடத்தப்பட்டது. குலசேகரன் பட்டத்தில் தற்காலிக காங்கிரீட் ஏவுதளம் அமைத்து முதல் முறையாக ரோஹினி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் குலசை ஏவுதளத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை நடிகை கஸ்தூரி நேரில் சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நடிகை கஸ்தூரி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த சந்திப்பின் போது இருவரும் அரசியல் பேசினார்களா இல்லையா என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அதுபோல கோவை விமான நிலையத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதியும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். பாஜக ஆதரவு நடிகை என விமர்சிக்கப்படும் நடிகை கஸ்தூரி சமூக நலம் சார்ந்த கருத்துக்களை பொதுவெளியில் விவாதிப்பது வழக்கம். இந்த நிலையில் இவர் எதற்காக எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வந்தார் என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தொடர்பாகவும் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார்களை அனுப்பியுள்ளேன். அந்த புகார்களில் இந்த பிரச்சனை முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று கூறியிருந்தேன். ஆனால் அந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார்களை அனுப்பியுள்ளேன். அந்த புகார்களில் இந்த பிரச்சனை முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று கூறியிருந்தேன். ஆனால் அந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளது. அதே நேரம் அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி பூசல்கள் தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் இருந்து வருவதால் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று நான் அளித்துள்ள மனுவை பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட 17,400 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இந்த திட்டங்கள் உந்துதலாக இருக்கும். வளர்ச்சியின் புதிய அத்தியாயம் தூத்துக்குடியில் எழுதப்பட்டுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உணர்வை தூத்துக்குடியில் நம்மால் காண முடிகிறது. யூபிஏ அரசு தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் காட்டவில்லை. பல ஆண்டுகளாக திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டன. தற்போது எங்கள் ஆட்சியில்தான் மக்கள் நலத்திட்டங்கள் உண்மையாக மக்கள் நலத்திட்டங்களாக நிறைவேற்றப்படுகின்றன. தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே நான் பார்த்த நல்லுறவு காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக ஆழமாக மாறியிருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசே செய்து தரும். எனது தமிழக சுற்றுப்பயணத்தில் தமிழர்கள் என் மீது அன்பை தொடர்ந்து மழை போல் பொழிந்து வருகின்றனர். இந்த அன்பை பல மடங்கு திருப்பித் தருவேன் என்று உத்தரவாதம் தருகிறேன் என கூறினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பேரறிவாளன் சாந்தன், ராபர்ட் பயாஸ், முருகன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் அவர்கள் இலங்கை செல்ல முடியாது என்பதால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் பல சிறப்பு முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். இதேபோல ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன், சாந்தன் திருச்சி மத்திய சிறையில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து இலங்கை நாட்டிற்கு செல்வதற்காக சிறப்பு முகாமில் இவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கை மூலமாக இலங்கை செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மத்திய அரசிற்கு அதற்கான கோரிக்கைகளை அடங்கிய கடிதத்தை அனுப்பியிருந்தார். இந்நிலையில் திருச்சி மத்திய சிறையில் உள்ள முகாமில் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதி வழங்கியது. சாந்தனுக்கு கடந்த மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர்
நேற்று காலை சிகிச்சை பலனின்றி மாரடைப்பால் மரணமடைந்தார் என ராஜீவ்காந்தி மருத்துவமனை டீன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகியோர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.